நோவற்ற செல்வம், குறைவற்ற வாழ்வோம், பசியா பாலும் பழமும் பசியார சாப்பிடணும். ஆமாம், ஊருக்குள்ள பசங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நாலு காசு ஓடி ஆடி சம்பாரிச்சு வச்சிருக்கிறான். எங்க அப்பனந்தா இருக்கிறானே, ஒத்த பைசா கூட சம்பாரிச்சு வைக்கல. கடைசியில இந்த ஓட்டச்சங்கத்தான் விட்டுட்டு போனான். இதை வச்சு ஊருக்குள்ள ஊதி நாலு காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா, ஊருக்குள்ள இருக்கிறானுங்களே ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு மேல ஒருத்தனும் போட மாட்டேங்கிறான். அதாவது பரவாயில்ல, இந்த தெருநாய் இருக்குதே தெருநாய் பூரா நம்மளை துரத்தோ துரத்துன்னு துரத்துது. அட பகல்லனா கூட பரவாயில்ல, ராத்திரியில ஐயோ சொல்லவா வேணு. என்ன பண்றது, நம்ம தலை எழுத்து அங்க ஊதிக்கிட்டே போக வேண்டியதான். கோயந்தா கோயந்தா சங்க, இங்க வா இங்க வா. உனக்கு எவ்வளவு ஒரு திமிர் இருந்தா கோயந்தா கோயந்தான்னு எங்க அப்பன் பேரை சொல்லுவேன். வைத்தியர்னாட்ட பேசுற, உங்க அப்பன் பேர் எவனா சொன்னான்? சாமி வா. எந்த சாமிடா? ஆனா நம்ம வரதராஜ பெருமாள். டேய், வரதராஜ பெருமாள்னா வரதராஜ பெருமாள்னு சொல்லி கூப்பிடு. அதுக்கேனா எங்க அப்பன் பேரை கோயந்தா கோயந்தான்னு சொல்லிட்டு இருக்கற? யாராவது வைத்தியர்னாக்குறா? ரெண்டு ஒன்னு தான்டா. அதே பிறா ரெண்டு ஒன்னாது, நீயும் நானும் ஒன்னாடா. அப்பா, தெரியாம ஒரு ஞான சூனியத்தை மாட்டிக்கிட்டனே. சரி, நான் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருப்பா? மன்னிச்சிருக்கிறதா? அதெல்லாம் பத்தாது. அது பத்தாதுன்னா வேற என்ன பண்றது? எதை பார்த்து ஒரு கோட்டருக்கு ஒரு கட்டிங்க இது பார்த்து கொஞ்சம் கவனிச்சுட்டு போனீங்கன்னா பரவாயில்லன்னு பார்த்தேன். பிச்சை எடுத்ததான் பெருமாள், அதை புடிங்க தின்னுச்சா அனுமாரு. அந்த கதையால் இருக்குது இவன். ஆவாவனே ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு சங்க ஊது ஊதுன்னு ஊதுறான். இவனுக்கு கோட்டருக்கு வேற கவனிக்கும்னால கோட்டருக்கு. டேஸ் சங்கு, நீ என்ன பண்ணுறையோ ஏது பண்ணுறையோ தெரியாது. சாயந்தரமா இப்போ இல்லாட்டி பரவாயில்ல, இப்போ வேண்டாம். நீ சாயந்தரம் என்ன பண்ணுறீன்னா, நான் போய் அப்படியே உலகோட ஒயின் சாமி பக்கத்தில் அந்த சண்டை கடை இருக்குதுல்லோ, அந்த சண்டை கடையில் போய் உக்காண்டிருக்கிறேன். நீ என்ன பண்ணுற, சங்கெல்லாம் ஊதி முடிச்சுட்டு அப்படியே வசூல் பண்ணிட்டு வந்து வாங்கி கொடுத்துரு. அப்படி வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, ஊருக்குள்ளே சங்கு ஊதுறதுக்கு விட மாட்டேன். ஐ ஆம் வெயிட்டிங். ஆனா நாராயணா, ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு நான் வாய் வலிக்க கஷ்டப்பட்டு ஊதி இவனுக்கு கோட்டரை கவனிக்கணுமாமா, நீயே பார்த்துக்க நாராயணா. சரி கிளம்புவோம். எதுக்குறா சங்க எடுத்துட்டு வந்த? அவரை கொட்டவாயா? ஆட பைத்தியரா, சங்க எதுக்குறா எடுத்துட்டு வருவாங்க? இது அவனாவது கேட்க கேள்வியாது, ஓதுறதுக்கு தாண்டா எடுத்துட்டு வந்தேன். அது என்ன கேட்டு எடுத்துட்டு வந்துருக்கண்டா? நீ சங்க ஊதக்கூடாது. சங்க நீ எங்கட குடுறா? ஏன் ஊதக்கூடாது? நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தாண்டா, நான் ஊதுனா என்னடா தப்பு? அட அவரை கொட்டவாயா, சங்கு எனக்கு தான் சொந்தம், நீ கொடுத்துட்டு அப்படியே அழுங்க அப்படி இப்படி போற. சரியா? ஏண்டா சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஒரே அப்பனுக்கு தான் பிறந்தோம். உம்மட உடம்புலயே நம்மளோட உடம்புலயே ஒரே ரத்தம் தான் ஓடுது. ஏண்டா உனக்கு இருக்கிற உரிமை இந்த சங்குக்கு எனக்கு இல்லையாடா? ஏண்டா கோவிந்தா, நீயும் நானும் ஒரே ரத்தம்னு சொல்லி நாளைக்கு நானே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என் பொண்டாட்டி நீ பங்கு கேட்டாலும் கேட்பையாடா, அநியாயம் கேட்டாலும் கேட்டுருவ. நீ அப்படியே அழுங்காப்படி சங்க கொடு, அப்படியே போயிட்டு வரேன். ஊருக்குள்ள ஊருக்குள்ள பழமொழி சொல்றானுங்க, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரின்னு. அது மாதிரி நினைச்சா தான் என்ன தப்பு?